அதற்குள்ள நீதிபதி எப்படி வந்து அவர் வந்து நிரபாமி ஒரு அறிக்கை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்? அப்ப இது யாரை ஏமாத்துறதுக்கு? பள்ளி வந்து பாஜக பள்ளி, பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி நடத்துற பள்ளிக்கூடம், அதற்கு ஆதரவாக இந்த நீதிபதி ஒரு ஆர்எஸ்எஸ் காரா கூட இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுகிறது. சக்தி சரணையை விசாரணைக்கு பேச மாட்டேன்னு சொல்லி காவல்துறை சிபிசி ஏன் பேச மாட்டாங்க? சக்தி சரணையே ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள ஒரு நாள் கூட விசாரிக்க மாட்டீங்க, அந்த வாட்ச்மேனையே ஒரு நாள் விசாரிக்க மாட்டீங்க. இந்த நீதிபதி மேலே சந்தேகம் இருக்குங்க, ஒரு ஆர்எஸ்எஸ் காரா இருக்கலாமா அப்படிலாம் சந்தேகம் எழுது. என்ன சார் புதுசாக கிளப்புறீங்க? அப்படி கிடையாது, ஒருத்தருடைய கருத்துக்கு வந்து உள்நோக்கு கற்பிக்கிற மாதிரி இருக்குது. உள்நோக்கு கற்பிக்கலை. நீங்கள் ஒரு நீதிபதி தன்னுடைய பல கோணங்களை அலசி ஆராய்ந்தால் பிணை கொடுப்பாங்க. ஆனால் இவர் என்ன, நான் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்குறாரு. யாரை காப்பாற்றுவதற்கு இந்த வேலை செய்கிறாங்களா? மெட்ரிகுலேஷன் நிறுவனங்கள், பள்ளி நிறுவனங்களை காப்பாற்றுவதற்கு இவர்கள் வேலை செய்கிறார்கள். இந்த நீதிமன்றமும் இந்த சிபிசிஐடி காவல்துறையும் கீர்த்தியாக முடிச்சிருப்பாங்க. கீர்த்தியா அப்பா என்னன்னா தன் பிள்ளை காப்பாற்றப்பட்டுச்சு வெளியிருந்துச்சு அப்படின்ற நிம்மதியில் இருக்காரு. ஆனால் நாம் என்ன சொல்லணும்னா, கீர்த்திகாவை சிபிசிஐடி விசாரணை நடத்தணும். என் மகளுக்கு குற்றமற்றவன்னு நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது, இது எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுக்காரு. எரிபுரி இல்லை, அதுதான் எனக்கு என்ன காரணம்னா, கீர்த்திகாவை ஒரு உள்ள வைத்தே முடித்திருப்பார்கள். ராம்குமாரை சென்னை செயல் வச்சு முடிச்ச மாதிரி இப்படி பல்வேறு காரணம் சொல்லும்போது அந்த மேலிருந்து விழுந்த சிசிடி கேமராங்க அந்த ஃபுட்டேஜ் எங்கே போச்சு? அதையே நீதிமன்றம் கேட்க மாட்டேது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீ பள்ளிக்கூடத்தில் படி வை, நாங்கள் கற்பழிப்போம், நாங்கள் ரேப் பண்ணுவோம், நாங்கள் கொலை செய்வோம், எவனும் கேட்கக்கூடாது அப்படின்ற போக்கு தான் இதில் முழுக்க முழுக்க காரணம். கேரளா முன்னாள் கவர்னர் சதாசிவத்துடைய பங்களிப்பு இருக்குது. ஏனென்றால் சார் வணக்கம். வணக்கம். சிறுமதி விஷயங்கிறது கிட்டத்தட்ட முதல்லாம் வந்து ஒரு வடிவத்துக்கு வர முடியாதுங்கிற சூழல் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட அரசு தரப்பும் நீதிமன்றம் ஒரு வடிவத்துக்கு வந்துவிட்டதோங்கிற சந்தேகம் ஏற்பட்டுருக்கிறது. உயர் நீதிமன்றமே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஜாமீன் கொடுக்கும்போது பல்வேறான சர்ச்சையெல்லாம் கருத்தை கூறியிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் பாலியல் பலாதாரம் செய்யப்படவில்லை, அது கொலை அல்ல தற்கொலை தான் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஸ்ரீமதியுடைய மரணத்தில் இப்போது வரைக்கும் சந்தேகம் இருக்கும் என்பதுதான் நம்மை போன்றவருடைய கருத்து. அது பாலியல் துன்புறுத்தி படுகொலை செய்யப்பட்டதோ இல்லை அடித்து படுகொலை செய்யப்பட்டாரோ, ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தை ஒரு விபத்துக்குள்ளாயிருக்குன்னு தான் சொல்கிறோம். ரெண்டாவது, இன்றைக்கு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு யாருக்கு ஆதரவாக இருக்குன்னா, சக்தி பள்ளி மெட்ரிகுலேஷனுடைய தாளர் ரவிக்கும் அவருடைய செயலாளர் சாந்திக்கும் தான் அந்த தீர்ப்பு சாதகமாக இருக்குது. அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி கொடுக்கலான்னு கேள்வி எங்களுடைய கேள்வி. ஒரு நீதிபதி நீதிமன்றத்தில் தன்னுடைய கருத்தாக ஒரு அப்பத்தத்தை பதிவு செய்கிறாரு, அப்பத்தமாக பதிவு செய்கிறாரு. என்னென்னா வந்து அவரே வந்து ஜட்ஜ்மெண்ட் மாதிரி பேசுகிறாரு. அப்போ இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ரெண்டாவது, இப்போ வரைக்கும் அவர்கள் குற்றவாளிகள் தான், ரவிக்குமாரும் சாந்தியும் குற்றவாளிகள் தான். ஏனென்றால் முதல் தகவல் அறிக்கையிலே வந்து அவர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யணும்னு போட்டிருக்காங்க. நாம் இதெல்லாம் கண்டிக்கல. சிபிசிஐடி விசாரணை இருக்கும்போது எப்படி பிணை கொடுக்கலாம்னு கூட கேட்குறோம். ஒரு வழக்கு விசாரணை இருந்துகிட்ருக்கு, சிபிசிஐ விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அறிக்கை தாக்கல் செய்யலைங்கிறதும் ஒரு இது இருக்குல்ல, அதாவது சிபிசிஐட முழுமையான அறிக்கை தாக்கல் செய்யலை. ஆமாம், நம்ம என்ன சொல்கிறோம்னா அவங்க அறிக்கை தாக்கல் பண்ணலை. ரெண்டாவது, விசாரணை போய்கிட்டு இருக்கும்போது நீ பிணை கொடுக்கக்கூடாதுல்ல. அப்போ இந்த வழக்குடைய தன்மை நீர்த்து போகிறதுக்கு தான் இந்த நீதிபதி பிணை கொடுத்துருக்காரு கேள்வி எழுது. இதில் முழுக்க முழுக்க காரணம் கேரளா முன்னாள் கவர்னர் சதாசிவத்துடைய பங்களிப்பு இருக்குது. ஏனென்றால் ஒரு நீதிமன்றத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர அளவுக்கு சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகம் இருக்குதுன்னா இதில் எவ்வளோ பெரிய ஆபத்து சூழ்ந்துருப்பார். நீங்கள் அரசியல் ரீதியாகவும் பார்த்துக்கலாம், பிஜேபி இவங்களுக்கு பின்னணியில் இருக்குது. அதிகார வர்க்கம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியில் சில பேரும் எதிர்கட்சியில் இருக்க சில பேரும் உங்களுக்கு உடந்தையாக இருக்காங்க. ரெண்டாவது, நீதிமன்ற வழியில் பார்த்தீங்கன்னா முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தற்போது கவர்னராக இருந்த சதாசிவம் அவர்கள் துணையாக இருக்காங்க. அப்போ இப்படி அதிகார பலத்தை வைத்து தான் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்த சிறுமதிக்கான நியாயத்தை இவர்கள் தடை செய்கிறார்கள், தடுக்கிறார்கள் அர்த்தம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நீ பள்ளிக்கூடத்தில் படி வை, நாங்கள் கற்பழிப்போம், நாங்கள் ரேப் பண்ணுவோம், நாங்கள் கொலை செய்வோம், எவனும் கேட்கக்கூடாது அப்படின்ற போக்கு தான் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு திமிராக இருக்கும். நம்ம அப்படி தான் பார்க்குறோம். ஏன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை விமர்சனம் செய்யக்கூடாதெல்லாம் எதுவும் கிடையாது.
நீங்கள் விமர்சனம் செய்யலாம், நியாயமாக இருந்தால் நம்ம விமர்சனம் செய்கிறோம். ஏன்னா புரட்சியர் அம்பேத்கர் அவர்கள் 1957 சட்டத்துறை அமைச்சராக இருக்கும்போது பாராளுமன்றத்திலேயே சென்னை நீதிமன்றத்தில் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை விமர்சனம் செய்திருக்காரு. பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டை ராஜமன்னார் ஜட்ஜு ரத்து செய்யும்போது அதை எதிர்த்து பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் குரல் கொடுத்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் அந்த நீதிபதியும் விமர்சனம் செய்திருக்காரு. ஏன்னா அது ஒரு நியாயம் இருந்துச்சு. அதே நியாயம் தான் நாம் இப்போ சிறுமதி வழக்கில் இருக்கிறது. நீங்கள் மேலேருந்து கீழே விழுந்துச்சு, சிராய்ப்புகள் கிடையாது, ரத்த திட்டு இருக்குது. இப்படி இப்போ மேலேருந்து கீழே விழுந்துச்சு, சிராய்ப்பு இருக்குது. அந்த சிராய்ப்பு இலைகளுடைய சிராய்ப்பு மாறுபகங்களில் மற்றும் அந்த குழந்தை கீழே விழுகும்போது ரத்த திட்டுகள் இருக்குது. இப்படி பல்வேறு காரணம் சொல்கிறல்ல, இப்படி பல்வேறு காரணம் சொல்லும்போது அந்த மேலேருந்து விழுந்த சிசிடி கேமராங்க அந்த ஃபுட்டேஜ் எங்கே போச்சு? அதையே நீதிமன்றம் கேட்க மாட்டேது. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, சாந்தியுடைய அண்ணன் குற்றவாளியா எனக்கு சொல்றான், அவனே விசாரணை மையத்துக்கு குற்றம் மாட்டீங்க. சக்தி ஆதாரம் இல்லாம அவர் மேலே எப்படி சார் குற்றம் சொல்றீங்க? இல்ல, சக்தி சரணின்னு சொல்றோம்ல, சக்தி சரண் சாந்தியுடைய அண்ணன். ஏன்னா அந்த சிசிடி அவங்க அண்ணன் இருக்காருல்ல, அந்த குழந்தைய தூக்கிட்டு போகும்போது ஒரு சிசிடி வெளிவந்துச்சுல, அந்த சிசிடிக்குள்ள அவங்க அண்ணன் நிற்கிறாரு செல்போன் பேசிக்கிட்டு. அவர் விசாரணை மையத்துக்கு கொண்டு வரணும்ல, அப்ப சக்தி சரணி கொண்டு வரணும்ல. அப்ப இந்த விசாரணை மையத்தில் கொண்டு வராத நபர்கள் வாட்ச்மேன் சக்தி மெட்டீரியல்ஸ் மையம் ஏன்னா 5:30 வெளியே போயிருக்கு. வெளியே போய் வாட்ச்மேன் தெரியுமில்ல, ஏன் வாட்ச்மேன் அக்யூஸ்ட் ஆக மாட்டீங்க? அப்போ இப்படி பல்வேறு காரணங்களை நம்ம அடுக்கிறோம், பல்வேறு காரணங்களையும் நம்ம அடுக்கிறோம். ஆனால் அடுக்கும் இந்த சூழலில் தான் பிணை கொடுத்துருக்கு நீதிமன்றம். ரெண்டாவது, பிணை கொடுக்கும்போது நீங்கள் சிறைக்குள்ளே வச்சு கீர்த்தியாவை ஒரு அபிடபிள் தாக்கல் பண்ணாங்க, அவங்க அவங்க அப்பா வச்சு அந்த அபிடபிள் அவங்கள மாற்றி பேசுனாங்க. அடுத்து சிறைக்குள்ளே அப்போ என்ன நடந்துச்சு கீர்த்தியாவுக்கு? இல்லை அப்போ மட்டும் இல்லை, இப்போயும் நேற்று வந்து கீர்த்தியாவோட அப்பா என்ன சொல்லிருக்காருனாக்க, அந்த நீதிபதிக்கு ரொம்ப நன்றி, என் மகள் வந்து குற்றமற்றவள்னு நிரூபிக்கப்பட்டுருக்கிறது, இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுக்காரு. எரி புரிஞ்சுக்காரு இல்லை, அதுதான் எனக்கு என்ன காரணம்னா, கீர்த்தியாவை இவர் உள்ளே வைத்தே முடித்திருப்பார்கள். ராம்குமாரை சென்னை செயல் வச்சு முடித்த மாதிரி கீர்த்தியாவை முடிச்சிருப்பாங்க. கீர்த்தியா அப்பா என்னென்னா தன் பிள்ளை காப்பாற்றப்பட்டுச்சு வெளியிருந்துச்சு அப்படின்ற நிம்மதியில் இருக்காரு. ஆனால் நாம் என்ன சொல்லணும்னா, கீர்த்தியாவை சிபிசிஐடி விசாரணை நடத்தணும். அப்போ தான் இதில் முழு தகவல் வரும். ஏனென்றால் அந்த இன்னொரு பெண்ணை சொல்கிறோம்ல, ஜெபஜீவ பிரியா, ஜெபஜீவ் அந்த பொண்ணையும் விசாரணை வழக்கு கொண்டு வரணும். அப்படி விசாரணை வளையத்துக்கு கொண்டு வராத ஜெபஜீவ பிரியாவையும் கீர்த்திகா போன்றவர்களை காப்பாற்றுவதற்கு யார் துணை இருக்கா? அரசு துணையாக இருக்கணும். அவர்களுக்கு அரசு வந்து இந்த விஷயத்தில் ஒரு புதிய கோணத்தை கண்டுபிடிக்கணும். இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது தற்கொலைக்கும் இது வந்து தற்கொலை கூட அந்த டீச்சர்ஸுக்கு காரணம் இல்லைங்கிறத இந்த நீதிபதி சொல்கிறாருல்ல போகிற போக்கில். ஆமாம், நீங்கள்ப்பா நீங்கள் ஒரு கடிதம் காட்டினீங்க, அந்த பொண்ணு எழுதுனா கடிதம் காட்டினீங்களே, அந்த கடிதம் பொய்யா உண்மையா? அந்த நீதிபதி சொன்னாரா? அது உண்மைன்ட்டார். என்னது அந்த நீ அந்த கடிதம் ரெண்டும் ஒப்பிட்டு இருக்கிறது ஒன்று தான்றாங்க. பெற்ற தாய் இல்லைங்கிறாங்க, அது எப்படி ஒரு நீதிபதி தெரியும்? அவர் சிறிமதியோடைய தொடர்பு இருந்தாரா, பழகினாரா, பேசியிருக்காரா? பெற்ற தாய் தானே சொல்கிறாங்க, இது என்னுடைய கையெழுத்துலன்னு சொல்கிறாங்க. கெமிஸ்ட்ரி அந்த டீச்சர் தான் வந்து என்னை துன்புறுத்தினாங்க, என்னை வந்து விமர்சனம் என்னை வந்து அசிங்கப்படுத்தினான்னு சொல்லுது, சொன்னதாக தகவல் உள்ளதில். அப்போ அந்த டீச்சர் யார்? கீர்த்திகா தானே? கீர்த்திகா அப்படி வாரணா மாறினாங்க? இப்படி பல்வேறு கேள்வி இருக்குது. ஆனால் இவர்கள் யாரை காப்பாற்றுவதற்கு இந்த வேலை செய்கிறார்களா? மெட்ரிகுலேஷன் நிறுவனங்கள், பள்ளி நிறுவனங்களை காப்பாற்றுவதற்கு இவர்கள் வேலை செய்கிறார்கள். இந்த நீதிமன்றமும் இந்த சிபிசிஐடி காவல்துறையும் முழுக்க முழுக்க அரசு கட்டுப்பாட்டில் கிடையாது. ஏனென்றால் இப்போ இந்த நீதிமன்றத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்? ஒரு ஆளும் வர்க்கத்துக்கான நீதிமன்றம் மாறிச்சா? அப்படி கேள்வி எழுதல. நாளை ஏழைகளுக்கு எப்படி தீர்ப்பு சொல்ல போகிறீங்க? இந்த நீதிபதி மேலே சந்தேகம் இருக்குங்க, ஒருவேளை ஆர்எஸ்எஸ் சார் இருக்கலாமா, அப்படிலாம் சந்தேகம் எழுது. என்ன சார் புதுசாக கிளப்புறீங்க? அப்படி கிடையாது, ஒருத்தருடைய கருத்துக்கு வந்து உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரி இருக்குது. உள்நோக்கம் கற்பிக்கலை. நீங்கள் ஒரு நீதிபதி தன்னுடைய பல கோணங்களை அலசி ஆராய்ந்தால் பிணை கொடுப்பாங்க. ஆனால் இவர் என்னன்னா ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்குறாரு, தீர்ப்பே சொல்கிறாரு. அப்போ அப்படியே எப்படி ஏற்றுக்க முடியும்? இன்னும் குற்றவாளியாக தானே இருக்காங்க, அவங்களை இன்னும் பிணையில் விட்டதா அவங்க நிரபதாக கிடையாதுல்ல, விசாரணை முடியலைல்ல, விசாரணை வளையத்துக்குள்ளே அவர் இருக்காங்க. அவர்கள் குற்றவாளியாக தான் இருக்காங்க, இப்பையும் குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்காங்க. அதற்குள்ள நீதிபதி எப்படி வந்து அவர் வந்து நிரபாமி ஒரு அறிக்கை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்? அப்போ இது யாரை ஏமாத்துறதுக்கு? பள்ளி வந்து பாஜக பள்ளி, பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி நடத்துகிற பள்ளிக்கூடம், அதற்கு ஆதரவாக இந்த நீதிபதி ஒரு ஆர்எஸ்எஸ் காரா கூட இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுகிறது. ஏனென்றால் இப்படிப்பட்ட நீதிமன்றத்திலிருந்து ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்கணும்னா சிறுமியுடைய தாயார் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காரு. இப்போ தொடர்ந்து போராடுறது ஒரு மன உளைச்சல் ஆக்கி அவர்களை இதிலிருந்து விலக வைக்கிறதுக்கு தான் வேலையை பார்க்குது நீதிமன்றம். ஏன்னா
ஒரு ஒரு வழக்கில் உண்மை இருக்கலாம் இப்போ வரையும் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் இப்போ வரையும் ஊடகம் பேசிக்கிட்டு இருக்கு, எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில், அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோமா? ஏன் சிறுமதி வழக்கை இப்போ வரையும் பேசிகிட்டு இருக்கான்? அப்போ அதுக்குள்ளே ஒரு நியாயம் இருக்கு, ஒரு உண்மை இருந்தால் பேசிகிட்டு இருக்கான். அந்த உண்மையும் நியாயத்தையும் மூடி மறைக்கிறதுக்கு சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியுடைய தாளாளர் ரவிக்குமாரும் அவருடைய மனைவி சாந்தியும் சதாசிவத்தை, முன்னாள் கவர்னர் சதாசிவத்தை நாடியிருப்பது தான் உண்மை. சதாசிவம் முக்கியமான காரணம் கண்டிப்பாக. சதாசிவம், எடப்பாடி பழனிசாமி, இன்னும் கவுண்டர்கள் சமூகத்தில் இருக்க முக்கிய அதிகார பீடங்கள் அத்தனை பேரையுமே அவர்கள் கைக்குள் வச்சுருக்காங்க ரவிக்குமார். ஏனென்றால் அவருடைய மகன் சக்தி சரணை காப்பாற்றுறது தான் இந்த வேலை. சக்தி சரணையை விசாரணைக்கு பேச மாட்டோம்னு சொல்லி காவல்துறை சிபிசி ஏன் பேச மாட்டாங்க? சக்தி சரணையே ஒரு விசாரணை வளையத்துக்குள்ளே ஒரு நாள் கூட விசாரிக்க மாட்டேறீங்க. அந்த வாட்ச்மனையே ஒரு நாள் விசாரிக்க மாட்டேறீங்க. நீதிபதி இருக்கார்ல, இந்த நீதிபதி ஒரு வழக்கு நடக்கும்போது இது நாள் வரைக்கும் இவர் இவருடைய ஜட்ஜ்மெண்ட் பார்த்துக்கலாம். ஒரு வழக்கு நடக்கும்போது, ஒரு விசாரணை நடந்து கொண்டு இருக்கும்போதே எப்படி பிணை கொடுக்கலாம்? அந்த வழக்கு விசாரணையை ஜட்ஜ்மெண்ட்டாகவே தீர்ப்பாக சொல்லியிருக்கல, அதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துது. அப்போ அந்த நீதிபதி யார்? அவர் ஆர்எஸ்எஸ்காரா? ஒரு வழக்கு நடக்கிறப்ப அந்த வழக்கோட தன்மையை பொறுத்து தான் பிணை கொடுப்பாங்க. நீங்கள் பிணை கொடுங்க, நாங்கள் வரைய விட்டுறோம். ஆனால் அவர்கள் நிரபராதிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. ஏற்கனவே வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காராக இருந்த மாரிதாஸுக்கு, ஒரு ஆர்எஸ்எஸ்ஸுடைய எடுபடி ஏவல வேலை பார்த்த மாரிதாஸுக்கு ஜிஆர் சுவாமிநாதன் வந்து பிணை கொடுத்தார் உடனே. அப்போ இந்த பள்ளியை காப்பாற்றுறதுக்கு, ரவிக்குமார் சாந்தியை காப்பாற்றுறதுக்கு இந்த நீதிபதி பிணை கொடுத்துருக்காரா அப்படின்னு சந்தேகம் எழுது. இந்த சந்தேகத்தை போக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு, உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கு. ஒரு குழந்தையுடைய மரணத்தை அதை அரசியலாக்கி அதிலுடைய லாபம் அடைகிற ஒரு போக்கு இருக்குல்ல, அது குறிப்பிட்ட நான் கட்சியே சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட கட்சி பிஜேபி இந்த குழந்தை விஷயத்தில் இவ்வளவு மௌனமாக அரக்கத்தனமாக இருக்காங்க. அப்போ இந்த அரக்கத்து எத்தனையோ பிரச்சனை நடக்குதுங்க. குரல் கொடுக்குறாரு அண்ணாமலை. இப்போ அண்ணாமலை எவ்வளோ அறிக்கை விடுவார், இப்போ அண்ணாமலை அரக்கத்தனமாக அமைதியாக இருக்கார், அதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்து எங்களுக்கு. பல்வேறு பிரச்சனை குரல் அண்ணாமலைக்கு பேசலாம்ல. நீங்கள் ஜிம்பர் அறிக்கை, ஜிம்பர் மருத்துவமனை அறிக்கை இருக்குல்ல, அந்த அறிக்கை கூட வந்து தமிழிசையினுடைய ஏற்பாடு நடந்திருக்கலாமான்ற சந்தேகம் இருக்குது. ஏனென்றால் எல்லாத்தையும் சந்தேகப்படுங்க சார். ஏங்க, ஒரு பள்ளி ஒரு பலமான ஒரு அதிகார பீடத்தில் இருக்கணும் காப்பாற்றுறதுக்கு பல்வேறு விஷயம் எல்லாம் துணை இருக்காங்கல்ல. அதிகார பீடத்தில் இருக்க அனைத்து பேருமே வந்து பாஜக பள்ளியை காப்பாற்றுறதுலாம் இருக்காங்க. ஏன் இதுக்கு முன்னாடி கிறித்துவ பள்ளி நிறுவனத்தில் நடந்துச்சுல ஒரு 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 பொண்ணு பிரச்சனை, அதில் ஏன் இவ்வளோ முழுமுச்சேரங்கிட்டாங்கள அந்த பிள்ளைக்கு, ஏன் இதில் நிற்க மாட்டுறாங்க, என்ன காரணம்? அப்போ எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, வலைக்குள் சிக்கியிருக்காங்க. இந்த பள்ளி முழுக்க முழுக்க பள்ளியை காப்பாற்றுவதற்கு தான் இந்த நீதிமன்றமும் சரி, இந்த சிபிசிஐடி விசாரணையும் சரி, ஜிம்பர் மருத்துவமனையுடைய அறிக்கையும் சரி, எல்லாமே ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இதுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த சந்தேகத்தை போக்க வேண்டிய கடமை தமிழக அரசு தான் இருக்குது. ஏனென்றால் அவங்களுடைய தாயார் வந்து ஒரு நீதி கேட்டு பயணத்தை தொடங்கியிருக்காங்க. சிறுமியுடைய தாயார் வந்து ஒரு நீதிக்கான பயணத்தை தொடங்கியிருக்காங்க. அனைத்து கட்சி தலைவரையும் பார்த்துருக்காங்க. அப்படி தான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் அண்ணன் நெளிச்சி தமிழரை நேற்று சந்திச்சிருக்காங்க. சந்தித்து அவருடைய கோரிக்கை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதற்கான போராட்டத்தையும் ஒட்டுமொத்த இயக்கமும் எடுக்கின்ற முயற்சியில் இருக்காங்க. இது என்னதான் சொல்ல வரீங்க சார்? நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு நீதிபதி நீதிமன்ற வரலாற்றில் ஒரு விசாரணையை ஒரு தீர்ப்பாக சொல்லக்கூடாது. அது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, அதை தீர்ப்பாக ஜட்மெண்ட்டாக சொல்லக்கூடாது. ஏனென்றால் இது நீதிமன்ற வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாகி போயிடும். ஒரு தவறான ஒரு கருத்தையோ தவறான ஒரு வழிகாட்டுதலை நீங்கள் பண்ணிங்கன்னா, ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா, தீர்ப்பு சொன்னீங்கன்னா, அது நீதிமன்ற வரலாற்றில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அப்போ நீதிமன்றத்துக்கே தலைக்குனிவு. இதை தான் சொல்கிறான். ஆகையால் நீதிபதி தன்னுடைய கருத்தை திரும்ப பெறணும். அந்த குழந்தைக்கு சிறுமதிக்கான நியாயத்தை, நீதியை நிலைநாட்டுவதற்கு நீதிமன்றம் மட்டுமல்ல சிபிசிஐடியும் முழு கவனத்தை செலுத்தணும். முழு கவனத்தை செலுத்தி வாட்ச்மேன் சக்தி சரண், சாந்தியுடைய அண்ணன் மற்றும் இப்போ ரவிக்குமார் தம்பியெல்லாம் சொல்கிறாங்க. ரவிக்குமார் தம்பி ரெண்டாவது அந்த 12ஆம் தேதி பர்த்டே பார்ட்டியில் இருந்த அத்தனை பேரையும் விசாரிக்கணும். இதுதான் முறையான விசாரணையாக இருக்கும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை.